ஹாய் ஹலோ, வெல்கம் டு சாப்பிட்ருக்க ஐஎஸ் அகாடமி அலைபா வல்யானமாத தமிழ் நண்பலத்தை தொழிலே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ பார்க்க போகிறோம்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் வந்து இந்த எஸ்சி கேட்டகரி பாய்ஸுக்கு எவ்வளோ வரும், இந்த வருடம் எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் எவ்வளோ வரும் மட்டும் போய் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய சேனல் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தமாக வந்து நம்ம நிறையா அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். அதாவது பிசி எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணுறது, லாஸ்ட் இயர் கடந்த வருஷம் கூட நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட பாஸ் ஆகிருக்காங்க. ஸோ அது போக வந்து இந்த வருடம் வந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ யார் யாரை ஜாயின் பண்ணுமோ என்ன பண்ணுமோ எல்லாருமே வந்து அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குரிய லிங்க் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன போய் பார்க்க போகிறோம்னா நம்ம ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக நம்ம கட் ஆஃப் பார்த்துட்ருக்கோம். ஸோ அது போக வந்து இதுதான் அஃபிஷியல் கட் ஆஃப், இதுதான் வரும் அப்படின்ட்டு கன்ஃபார்மாக யாராலும் சொல்ல முடியாது, எங்களால் கூட சொல்ல முடியாது, மற்ற எந்த ஒரு யூடியூப் சேனலும் அஃபிஷியலாக வந்து சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இதையும் நல்லா மனுச்சிக்கலாம். மேக்ஸிமம் 1-2 மார்க் குறையிறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது, குறைய கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தவிர ரொம்பவும் டபுள் மடங்காக வந்து குறையாதுன்ட்டு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ போன வருடம் கட் ஆஃப் எவ்வளோ இப்போ பார்ப்பீங்கன்னா 2022 வந்து TNUSFP எஸ்ஐ வேகன்சி வந்து 444 கொடுத்துருக்காங்க. 2023 வந்து 621 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நான் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது எஸ்சி மற்றும் ஜென்ரல் கேட்டகரி கம்பேர் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வந்து மெயிலுக்கு வந்து எவ்வளோன்னா 59.5 ஜென்ரல் கேட்டகரி வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது இதுதான் அஃபிஷியல் கட் ஆஃப். என்சிசி என்எஸ்எஸ் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கட் ஆஃப் நீங்கள் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் மார்க்கு வந்து உண்டு. ஸோ அப்படின்னா இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் அப்படின்னு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 56 அல்லது 57 மேலே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 57.5 நம்ம வந்து நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக்கில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து 57.5 மேலே இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது, பட் இதில் குறையிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ஒரு 1.5 மார்க் இல்லை இந்த பாயிண்ட் கணக்கில் வேணால் மார்க் குறையல, தவிர ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து குறையாது. ஓகே, ஸோ இது நல்லா பார்த்துக்கங்க. ஸோ வேகன்சி இவ்வளோ 2023 வேகன்சியும் 2022 ஃபீமேலுக்கும் 2022 வந்து 56.5 கேட்டிருக்காங்க. பாய்ஸுக்கு வந்து எவ்வளோனா 59.5. அப்படின்னா இந்த வருஷம் கட் ஆஃப் கூடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து போன வருஷம் வேகன்சி வரை கம்மி, அது போக வந்து கொஞ்சம் கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஓரளவு ஓகே சொல்ல போனால். இந்த வருடம் வந்து கொஞ்சம் டீப்பாக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் எழுதி புரிஞ்சு படிச்சுக்கிட்டு மட்டும்தான் உங்களால் ஆன்சரே பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, ஸோ இதை தவிர உங்களுடைய மார்க் என்னன்ட்டு தரலாமா நீங்கள் கம்மா மாஸ்டர் தெரிவிக்கலாம். ஸோ உங்கள் பேரில் மென்ஷன் பண்ண தேவையில்லை, என்ன கேட்டகரி அண்டு எவ்வளோ மார்க்கு நீங்கள் சொன்னீங்களாலே போதும், அண்ட் எந்த போஸ்டிங் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க மட்டும் சொன்னாலே போதும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் கைஸ் பாய் அண்ட் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Keep support and subscribe for more videos. Jai Hind.